ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். விலங்குகள் மனுஷங்களை பார்த்து பயங்கரமா பயப்படும், ஆனா அதுங்க ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிச்சுன்னா உதவி பண்ணுங்கன்னு தேடி ஓடி வர்றதும் மனுஷங்க கிட்டதான். அத சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் உதாசீனப்படுத்தி பயந்து ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி வலியோட மனுஷங்க கிட்ட ஓடி வந்து உதவி கேட்ட சில விலங்குகள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு புடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. போன வருஷம் அக்டோபர் மாசம் நீலகிரியில இருக்க கூடலூர்ல மனுஷங்க வெட்டி வச்சிருந்த குழியில யானை குட்டி ஒண்ணு விழுந்துருச்சு. இந்த குட்டிய காப்பாத்துறதுக்காக யானை கூட்டத்துல இருந்த எல்லா யானைகளும் பிளிர ஆரம்பிச்சிருக்குதுங்க. எப்பவுமே இல்லாம திடீர்னு யானை பயங்கரமா பிளிறத கேட்டு அந்த ஊர் மக்கள் பயந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் யானை குட்டி பள்ளத்துல விழுந்ததை கவனிச்சிருக்காங்க. உடனே அந்த யானை குட்டியை காப்பாத்தி அதுக்கு தேவையான பால் எல்லாம் கொடுத்து அதை சமாதானப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டிய தாய் கிட்ட சேர்க்கறதுக்காக அந்த குட்டிய கூட்டிட்டு அவங்க கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நடந்திருக்காங்க. அந்த யானை குட்டி மனுஷங்களை நம்பி அவங்க போற எல்லா இடத்துக்கும் பின்னாடியே ஓடி போயிருக்கு. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸும் அதுக்கு பசி எடுத்தா அதுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாலை ஒரு பெரிய கேன்ல எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பாலை கொடுத்து கூட்டிட்டே சுத்தி இருக்காங்க. கடைசியில அதோட கூட்டத்தை கண்டுபிடிச்சு அது கிட்ட கொண்டு போய் விட்டுறலான்னு பார்த்தா யானை குட்டி அதோட கூட்டத்துக்கிட்ட போகாம திருப்பி மனுஷங்க கிட்டயே ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி கிட்டத்தட்ட 10 தடவை பண்ணிருக்கு. கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யானை குட்டிய அதோட தாய் கிட்ட சேர்த்திருக்காங்க. சாதாரணமாவே நம்ம பாம்பை பார்த்தா தலை தெரிச்சுட்டு ஓடுவோம், ஆனா இங்க ஒருத்தர் பாம்பை பிடிக்க போன இடத்துல பாம்பு ரொம்ப தாகமா இருக்கத தெரிஞ்சுக்கிட்டு அதோட தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணி கொடுத்துருக்காரு. ஓசூர் ஃபாரஸ்ட்ல மலையில இருக்க ஒரு பள்ளத்துல யானை குட்டி ஒண்ணு விழுந்துருச்சு. அந்த யானை குட்டிய காப்பாத்தி அதோட தாய் கிட்ட சேர்த்திருக்காங்க. இதுல எனக்கு இந்த யானைய காப்பாத்தினது கூட பெரிய விஷயமா தெரியல. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அந்த யானை குட்டி கிட்ட பேசுற விதத்தை கேட்டா எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சு டைட்டா கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. நீங்களே பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே அந்த ஃபீல் இருக்கும். இருங்கடா இருங்கடா, நீ அந்த பக்கம் போட கொஞ்சம், தம்பி நீ அப்படி போட கொஞ்சம், கல்லு போடலாம், ஏறிக்குவோம் மேல. சரி, அவன் நல்ல நித்திரலையே, கத்தாதரா இருறா டேய், கத்தாதரா இருறா, கத்தாதரா, எடுத்துடுறா இருறா, அதான் இரு, ஆஸ்பத்திரி பண்ண சொல்லலாமா, நாராயணுக்கு சொன்னா இன்னும் நந்திமங்கலத்தில் வந்துருக்கிறான். சரி இருறா இருறா, கத்தாதரா இருறா, தள்ளி விட்டு கீழ்க கீழ்கிழ்த்து அப்படியே மேல கூட ஏறிடலாம் நம்ம. கீழே இறக்கு, அம்மா பக்கத்துக்கு இறக்கு. இல்லை பரவாயில்ல, ரைட்டா ரைட்டா, கூட்டின்னு போடா,
குட்டின் படம் உன் குட்டியே நீ கூட்டு போமா கூட்டு போமா திருப்பி இங்கே வராத விழுந்துருவ சத்தியமாக கிடைக்காது கூட்டு போமா கூட்டு போ பால் குடிக்குது பாரு மகாராஷ்டிரால ஒரு விவசாயி அவரோட வயலுக்கு தேவையான பொருளை எடுக்க குடவுனுக்கு போனா அங்க ஒரு சிறுத்தை நாலு குட்டியோட படுத்துட்டு இருந்திருக்கு அதை பார்த்து அவர் பயந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸுக்கு சொல்ல அவங்க வந்து பார்த்துட்டு மழை டைம்னால ஒதுக்கி இருக்கும் போல கவலைப்படாதீங்க இதை புடிச்சிட்டு போயிடும்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த விவசாயி சிறுத்தை அதோட குட்டிகளோட பாதுகாப்புக்காக தான் இங்க வந்திருக்கு அதனால அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அந்த ரெஸ்கியூ டீம் சிறுத்தை வேட்டைக்கு போன நேரமா பார்த்து அந்த குடவுனுக்குள்ள போய் கேமராவை செட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல யாரும் அது கிட்ட போக வேணாம்னு சொல்லிட்டு 24/7 அவங்களே மானிட்டரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கொஞ்ச நாள்ல மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் அந்த சிறுத்தை அதோட குட்டிகள் எல்லாம் கூப்பிட்டு திருப்பியும் காட்டுக்குள்ளேயே போயிடுச்சு மனுஷங்க இங்க வாழ்வாங்கன்னு தெரிஞ்சும் நம்பி வந்த சிறுத்தையோட நம்பிக்கையை காப்பாத்தின விவசாயிக்கு தான் வீட்டுல வளர்க்கிற விலங்குகள் மட்டும் இல்ல காட்டுல வளர்க்கிற விலங்குகள் கூட மனுஷங்களை நம்பும் ஆனா அதுக்கான நம்பிக்கையை நாம தான் அதுக்கு கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்